ஆகிட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாக்கி சிக்கு. இது வாய்ஸ் ஆஃப் சைனிங். இது கதை போமா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, கண்ணுக்கு தெரியாமல் போகிற விஷயங்களை இந்த இடத்துல வந்து டெய்லி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இந்த சமூகத்தில் இது எப்படிலாம் இருக்குது, இதை எப்படிலாம் அவங்க பார்க்குறாங்க, இதில் நம்மளுடைய கருத்து என்ன, நாம் எந்தளவுக்கு இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்குவோம், எதிர்கொள்வோம் அப்படின்னா, இதுக்கு நம்மளுடைய கமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்களில் பேசி அந்த என்ன சொல்கிறது பார்வைகளை யோசிக்க வைத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி விஷயம் என்னென்னா, நண்பர் ஒருத்தர் வந்து முகநூலில் எழுதியிருந்தார் ஒரு விஷயம் என்னென்னா, மும்பையில் சுல்தானா அப்படின்றவங்க 60 வயசு ஆகிடுச்சு, அவங்க வந்து டேட்டிங் கால் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்திருக்காங்க. இந்த செய்தி வந்து நீங்கள் தினத்தந்தியில் முன்னாடிலாம் இல்லை, இப்போ தினத்தந்தி மற்ற எல்லா பேப்பர்லையுமே வந்து எனக்கு வந்து பேனா நட்பு வேணும் அப்படின்ற மாதிரி, இப்போ வந்து டேட்டிங் கால் வேணும், என்னை வந்து புரிஞ்சிக்கிற ஆள் யாராவது கம்பெனியில் இருந்தால் சொல்லுங்கள், இப்படி வந்து நிறைய இப்போலாம் வந்து வருது பொதுவெளியிலே. அது வந்து நிறைய பேசுகிறாங்க, அதே நேரத்தில் பேப்பர்லேயே அது மாதிரி விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. நான் எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு இது சோ 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 இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ற வெளிப்படையாகவே கொடுக்குறாங்க. டேட்டிங் ஆப்ஸ்லாமும் நிறையா வந்துடுச்சு. பட் அதில் என்ன மட்டும்னா, அவங்க வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதாவது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் சுல்தானா அப்படின்ற லெவலுக்கு சில பேருக்கு வாழ்க்கை அப்படி அமைஞ்சிடும். நம்ம வந்து அது எதுவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அவங்க சரியான விஷயமா தான் பண்ணலாம்னு போவாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து என்ன சொல்கிறது, அங்கங்கே ஏதாவது ஒரு பிரேக்கிங்காக ஏதாவது இந்த வாழ்க்கையை உடச்சி போடுற மாதிரியான செயல்கள் சில பேருக்கு நடந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பட் அவங்களுக்கு அவங்களுடைய கதை எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 வயசுல தான் வந்து இவங்களுக்கு வந்து சொன்னாங்களாம், அடிச்சிருக்காங்க இவங்களை போட்டு அடிச்சுட்டு, எனக்கு 4வது குழந்தை வந்து வேணுன்றதே இல்லை, இப்படி வந்து எனக்கு பிறந்திருக்க அப்படின் போது அங்கிருந்து ஆரம்பிச்சது அவங்களோட ஸ்டோரி. அந்த உதையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூணாம் கிளாஸ்ல டிஸ்லெக்ஸியா இருந்திருக்கு, ஃபெயில் ஆயிருக்காங்க. மற்ற வீடுகளில் அவங்களோட அக்காலாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அண்ணாலாம் வந்து நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. வீட்டுல இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பின்தங்கி இருந்திருக்காங்க. அப்ப அப்பா கிட்ட போய் சொல்லும் கரெக்டான வார்த்தை. அப்ப அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பயங்கர ஆறுதல். அப்பா சொல்லியிருக்காரு, நீ வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுடா, அதனாலதான்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சு வளர்ந்து வரும்பொழுது என்னாச்சு அப்படின்னா, ஒரு பேப்பர்ல ஒரு ஆட் பாக்குறாங்க, இந்த மாதிரி ஏர் ஹோஸ்டஸ் தேவைப்படுது அப்படின்னு. அவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ண ஒரு 2 நாள்ல அவங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க வந்துருங்க அப்படினு சொல்லிட்டு. ஆல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இப்பலாம் கிடையாது, அதேதான் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரெய்னிங்க்கு அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்துருச்சு. அவங்க வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பும் பொழுது வந்து வீட்டுல எதிர்ப்பு, அவங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாயோட வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனது பிறகு வந்து அந்த வேலையும் கிடைச்சது, வேலை கிடைச்சி ஆரம்பிச்சு விட்டாங்க. இங்கே இந்த ஏர் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மேல பறந்துட்டு கீழே வரும்பொழுது வந்து பயங்கரமான ஒரு ஒரு உயிர் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து பைலட் அவ வந்து சொல்லியிருக்கான். போயிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து தனிச்சையா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இது ஒரு ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட தனிமையை வந்து நிறைய உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எழுதும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெரிய பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலில் நான் வந்து தங்கியிருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு வந்து இருந்ததே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது நான் வந்து எனக்கான துணையை வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. தேட ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒருத்தர் வந்து அவங்கள வந்து காதலிச்சிருக்காங்க, டேட்டிங் பண்ணியிருக்காங்க அவரோட. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம், இல்லை எங்கள் அம்மாவிற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மருமகள் வந்து எங்கள் சாப்பிட்றது போகிறது எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக வந்து எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் என்னன்னா, சமூகத்துக்கு பயந்து சமூகத்துக்கு தனக்கு வந்து ஒரு பிம்பம் வேணுன்றதுக்காகவே வந்து ஆன்மீதான ஈர்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து வச்சுக்காங்க. சோ அவங்க வந்து 32 வயசா இருந்து ரொம்ப தனிமையா இருந்தேன், நானும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரையும் வந்து டைவர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சரி வேண்டாம், நம்ம வந்து வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகுதான் அவங்க அப்பாவை வந்து அவங்க அண்ணாலாம் பாத்துக்காம தனியா இருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து அப்பாவை தன்னோட அவங்க வச்சுக்காரு.
சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு எப்படியாதான் அவங்க அப்பா அதெல்லாம் வாங்கிட்டு அவர் முடியாத அப்ப வந்து அனுப்பி விடுறாங்க இவரும் இவங்களும் அப்பா வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபாரினுக்கு கூட்டு வரும் யூரோப்பு உடம்புலாம் சரி பண்ணிட்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு 20 வருஷம் கூட தான் இருந்திருக்காரு அவங்க அப்பாவும் அப்ப இவங்க வேற துணையும் கிடையாது அப்பா மட்டும் தான் துணையா இருக்காங்க சோ 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இறந்துறாரு ஆமா அவர் இறந்துறாரு 2015ல இவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து தன்னுடைய சந்தோஷத்தையோ கோபத்தையோ வருத்தத்தையோ பகிர்ந்துருக்கு ஆள் கிடையாது மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து அது அது போக்குள்ள போனாலும் கூட பகிர்ந்து கொள்ளுதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இங்க மனித சமூகத்துல மட்டும்தான் இருக்கு அது வந்து என்ன சொல்றது பேசுதல்ன்ற ஒரு விஷயம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாலையும் நினைவுகளை வந்து நம்ம வந்து எழுதி வைக்கிற விஷயத்த படிக்கிறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஹியூமானிட்டியில இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க 60 வயசுல எல்லாம் இருக்குது ஒரு வீடு டெல்லியில ஏதோ ஒரு வீடு வாங்கிருக்காங்க போலது உருவாக்குறதுதான் சோ இத நாம ஏன் திரும்ப திரும்ப பேசறோம்னா இந்த செய்தி உங்களுக்கு கேட்டதுமே டக்குனு உங்க மைண்ட்ல என்ன ஆச்சு அதுதான் நீங்க அவளுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அவகிட்ட பணம் இருக்குது அந்த அம்மா கிட்ட அவங்க போய் டெட்டிங் ஆனோட போறாங்க அது ஒத்தலோ தொத்தலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி செஞ்சுட்டு போறாங்க இந்த வயசுல அவனுக்கு இந்த வயசு இந்த வயசுல நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு இவங்க யாருன்றதான் நினைக்கிறீங்க அப்ப அதுல நம்ம சொல்றது என்னன்னா உனக்கு போங்கு உனக்கு வந்து காண்டு ஏங்க அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய எய்மை துருத்தி போயிருக்காங்க அதுல அவங்க தவிர அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க நேரம் அவங்க சரியான செட் ஆகல அதுக்காக எல்லா யாரும் சிசுமே வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க அவங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை போய் வந்து செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பட் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அவங்களுடைய நேரம் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கொட்டது எல்லாமே கொஞ்சம் தவறுகளாவே போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க இப்பயே நான் சந்தோஷமா இருக்கேன் இதுக்கும் வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து அதாவது அவங்களே தோணி தொலைங்க ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தா கூட இது எதுக்கு இப்படி செத்துடலாமே அப்படியே அப்படின்றது அவங்க வந்து போஸ்டா வந்து எப்பியில எழுதியிருக்காங்க அதற்கு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து வாழ்த்துக்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா என்னால வாழ முடியாது அதாவது பொதுவா எப்படின்னா என்னால வாழ முடியாது நீ வாழறல எனக்கு சந்தோஷம் அப்படின்ற நினைக்கிற அந்த மனசு உங்களுக்கு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆக்சுவலி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு எல்லாத்தையுமே வந்து காதல் வேற காமம் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற புரிதல் வேற இது எல்லாத்தையுமே ஒரே கட்டத்துல கொண்டு வந்துடுறாங்க செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே அதாவது அந்த அவங்க அத்தையோட வார்த்தையே என்னன்னா அவங்க அதை அழகா எழுதிருக்காங்க இந்த வயசுல வந்து உனக்கு ஒரு ஆம்பளை வேணுமா இது வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு புரிதலே இல்லை ஒரு ஆப்போசிட் பர்சனால நம்மளால ஆப்போசிட் ஜெண்டரால நம்மளோட இன்னும் வந்து அதிகமா வந்து நம்மள வந்து புரிஞ்சுக்க முடியும் இன்னும் வந்து நிறைய பேச முடியும் இப்போ இந்த தமிழ தாத்தா அந்த ஆந்தாலஜி ஃபிலிம் தேடிட்டு போவாங்க அதாவது ஒரு புரிதல் என்ன இருக்கு இதுக்கு வந்து நிறைய உதாரணம் இந்த பாண்டியன் அது டக்குன்னு பேர் வரும் மென் பாண்டி மலரே பவர் பாண்டி அவர் வந்து ஒரு என்ன சொல்றது பாக்ஸரா இருந்து அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப வந்து அவர் வந்து தனிமையில இருக்கும்போது தன்னுடைய முன்னாள் காலையில அவர் தேடி போறாரு டிராவல் பண்ணி போறாரு அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு சோ அந்த மாதிரி போகும்போது இல்ல அந்த பொண்ணோட அம்மாவோட அந்த பொண்ணு சொல்லுவா அவங்களோட பொண்ணு சொல்லுவாம்மா யாருக்கா இப்ப நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்ன நான் வருவேன்ட்டா நான் ஹைதராபாத்துக்கு போயிருவேன் நான் வருவேன்ட்டா அதுக்கப்புறம் உன்னோட ஸ்பேஸ யார் அங்க ஃபில் பண்ணுவான் அதனால ஜாலியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த மாதிரியான பேசுதலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் நீங்க மாத்திக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க ஜாலியா இருந்து போறாங்க உங்களால 10 நிமிஷம் அவங்க கிட்ட கரண்ட் பில்ல நீங்க கட்ட போறது இல்ல எதுக்குமே உங்களுக்கு சம்பந்தம் உங்களுக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது அதில் நீங்கள் ஏம்மா இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வேற டேட்டிங் பண்ண ஆள் வந்து தப்பாக இருந்தால் நீ அட்வைஸ் பண்ணலாம் ஏமா சரி இல்லையேம்மா நீங்கள் பார்த்துக்கம்மா பார்த்துக்கோ ஏமா தேவையில்லாமல் போய் அங்கே போய் வந்து இம்சம் கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை பாதுகாக்கிக்கிற அவனே ஒரு குடியாரனா அதுக்கப்புறம் தான் குடியாரனா மாறி இருக்கிறான் டெய்லி வந்து உன் அசிங்கசியமாக திட்டிருக்கான் எதுக்கு மாத்த இப்போது ஒன்னா நீங்கள் பேசலாம் அறிவோம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உனக்கு இந்த வயசில் ஒரு ஆம்பளை தேவையா அப்படி அப்படி ஆனால் நீ பேசலாம் அட்வைஸ் பண்ணலாம் அதுவும்
அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் நீ அட்வைஸும் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த இந்த ஏஜ்னாலே இவங்க வந்து ஒரு ஏஜ் கிரைடீரியா வச்சிருக்காங்க. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு ஊர் ஓரமாக வந்து ஒரு 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 அதாவது இவங்களுக்கு என்னன்னா முதல் மரியாதை சிவாஜி மாதிரி கடைசியாக அந்த இதில் வந்து போய் படுத்துக்கணும், அதேதான் கால் வச்சுக்கணும் அவர் ஈட்டா அது வந்து நல்ல காதல்ன்ற மாதிரி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு அங்கே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சு கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஏப்பா எனக்கு நான் வந்து கோவிலுக்கு போறதா, கோவிலுக்கு போக வேண்டாமா, நான் பார்க்குக்கு போகணுமா, பீச்சுக்கு போகணும், நான் முடிவு பண்ணணும். நான் சொல்றேன், 60 வயசு கூட அவங்க இன்னொருத்தவங்க கூட படுத்துக்கிட்டாங்களே உங்களுக்கு என்னையா பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க உங்க என்ன, நீ என் லைட்டா புடிச்சுன்னு போய் நிக்க போற நீ, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க உனக்கு என்னன்ற நானு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பிரபுக்கு போகட்டும் எதன்னு முடியுமா அவன் பண்ணட்டும், அவன் தானே இன்னொரு விஷயமும் இருக்கு அப்படின்னா தனிமை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலி தெரியும். ஏன்னா இப்ப எங்க என் ஃபேமிலியில வந்து அண்ணாலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எங்க தாத்தா வந்து தாத்தாவும் அண்ணாவும் வந்து தாத்தா இறந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்போது எங்கள் அண்ணாவோட லைஃப் வந்து யோசிக்குது அந்த இடத்துல. அவன் வந்து சொல்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம் எங்கேயாவது போகணுன்னா யார் வீட்டுக்காவது போகலாம், தனிமையை வந்து ரொம்ப போர் அடிக்குது தனியாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து உன் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும். அதன் பிறகு அவங்க தனிமையில் வந்து ஒன்றும் இல்லை நான் ஒருவேளை இறந்து போயிட்டா நீங்கள்லாம் வந்து எனக்காக அழுவீங்கல்ல, நீ இருக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே தனிமையை முழுசாக உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். தனிமையே உணராமல் கூட வந்து இப்போ அது இன்னொன்று ஒன்று என்னென்னா ஒரு ஒரு ஏஜ் அவங்க இப்போ இந்த சொன்ன அத்தைக்கு கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க, பையன் இருந்திருப்பான், அவங்க அப்படியே யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதில் இருக்கிறவங்கலாம் நம்ம நக்கலே விடுவாங்க, அதே இல்லாதப்பட்டவங்க பற்றி இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி நக்கல்லாம் விடுவாங்க. எனக்கு என் வாழ்க்கை சுகமாக இருக்கு, நான் இப்போ வந்து ஐடியா சொல்லலாம், இந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. அதே நல்லா கவனிச்சு அவங்க வாழ்க்கையில் இது மாதிரி அடக்கலை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா லைஃப் மேல எவ்வளவு ஒரு ஆசை இருக்கும், லைஃப்ல இன்னும் என்ன அடுத்து வேற என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிக்கிறேன் நானு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஒண்ணு இல்ல. இப்ப இந்த எஃபி போஸ்ட்ல அவங்களுடைய எஃபி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஷேர்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 633 ஷேர்ஸ், அதேதான். அதுக்கப்புறம் வந்து 782 கமெண்ட்ஸ், இந்த 782 கமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா வந்து அதை வந்து என்ன சொல்றது போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் விஷஸ் பண்றாங்க. நிறைய பேர் அவங்களோட விஷயங்களை சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து என்னன்னா ஏஜ் வந்து ஒரு விஷயம் இல்லை, கம்பானியன்ஷிப் எல்லா நேரங்களிலும் வந்து தேவை, இது வந்து ஏன் நீங்க வந்து யோசிக்கிறீங்க, கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுல வந்து போட்டிருக்கிறவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து இது வந்து என்னதான் புரிதல் உள்ள தம்பதிகளாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது ஒரு சோர்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு இது எல்லாமே இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இதுதான் இங்கே மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அதுக்கு நம்மளால் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணடாலும் அதை வந்து அதுக்கு வந்து தவறான விஷயமா கருத்து சொல்கிற மாதிரி வந்துடாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்றது இதுலேயே நிறைய பேருடைய கமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது இந்த இந்த இதுக்கு சில பேர் வந்து அவனுடைய மனவக்கரத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் இந்த வயசில் அப்படின்றலாம் எல்லாம் செஞ்சுருவாங்க, கடைசியில் இருந்தாலும் இந்த வயதில் அப்படின்ற மாதிரி என்ன நிறுத்தம்னு வச்சுக்காங்களேன், அவங்க அவங்க ஒரு ஒரு கிரைடீரியா போட்டு வச்சிருப்பாங்க, யாரோ வந்து ஒரு கிரைடீரியா இருக்கும், அந்த கிரைடீரியாவை செஞ்ச விஷயம் இல்ல, அது அப்படியே வந்து எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கிரைடீரியா எடுத்து வந்து எனக்கு இவனா செஞ்சிருக்கேன் தி மேட்டர். எனிவே थैंक यू so much, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்க கண் முன் எதிர்க்க எடுத்துக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. சோ வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல நாம வந்து உங்களை சந்திக்கிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துங்க. இந்த செய்தி உங்களுக்கு என்ன தாக்கத்தை உருவாக்குச்சு, வாட் இஸ் த ஃபஸ்ட் தாட் இன் யுவர் மைண்ட் அப்படின்றதையும் நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யானி ஜுவல்ஸன் யானி சாரீஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் மூலமாக எங்களை உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கான பிறந்தநாள் மற்றும் மனநாளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி நீங்கள் அனுப்பலாம். மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறோம், அதுவரை நன்றி கூறி உடைய உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.